கரம் 11 வகுப்பு மாணவர்களுக்காக தமிழ் இலக்கிய நயம் பாடம் சார்ந்து தற்கால கவிதைகள் எனும் பாட அலகிலே அமைந்திருக்கின்ற இருப்பு எனும் தலைப்பில் அமைந்த கவிதை சார்ந்த சிறு விளக்கத்தை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். இருப்பு திருமாவளவன் என்பவரால் இயற்றப்பட்ட ஒரு கவிதை. ஒரு மீன் தொட்டிக்குள் வாழுகின்ற மீனின் சிறை வாழ்க்கையை அழகுற எடுத்துரைக்கின்ற கவிதையாக இந்த கவிதை அமையப்பெற்றிருக்கிறது. மீன் தொட்டி பார்ப்பதற்கு சொகுசு நிறைந்ததாக அழகு படைத்ததாக காணப்படும். ஆனாலும் அதற்குள்ளே இருக்கின்ற மீனுக்கு அது சிறை வாழ்க்கை. இத்தகைய தன்மையை வெளிப்படுத்துவதாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது. இந்த கவிதையை நாங்கள் ஒரு பேப்பர் படித்து பார்ப்போம். சிறு தொட்டி சுவர்ணாங்கம் கண்ணாடி. மீன் தொட்டியை நாங்கள் பார்த்திருப்போம். நான்கு பக்கமும் கண்ணாடியால் அமைக்கப்பட்ட ஒரு தொட்டி. ஒரு தொட்டி நச்சினைக்கு வடிகட்டி நிரப்பிய நீர். அந்த தொட்டிக்குள்ள நச்சு நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட தூய்மையான நீர் விடப்பட்டிருக்கிறது. நீரிடை மிதக்கும் செயற்கை தாவரங்கள். அந்த நீரினிடையே அந்த நீருக்குள்ளே இடையிடையே செயற்கை தாவரங்கள் மிதந்து கொண்டிருக்கிறது. மீன் தொட்டிக்குள்ள நாங்கள் அதை பார்த்திருக்கிறோம். மட்டுப்படுத்தப்பட்ட மின் வெளிச்சம். ஒரு அளவான மின் வெளிச்சம் அந்த தொட்டிக்குள்ளே வந்து இடப்பட்டிருக்கு. மின் சூடாக்கியின் கனகனப்பு. அந்த தொட்டிக்குள்ள வந்து மின் சூடாக்கி நாங்கள் அதை பார்க்கின்ற பொழுது இந்த குமிழி குமிழியாக மேலே வந்து கொண்டிருக்கும். அந்த மின் சூடாக்கி தண்ணிக்குள்ளே இருந்து அது நீரை வந்து சூடாக்கி கொண்டிருக்கின்ற பொழுது அப்படியே குமிழ் குமிழாக மேலே வந்து கொண்டிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கள. 18 தயார் செய்யப்பட்ட உணவு. அந்த மீனுக்கு என்று சொல்லி பதப்படுத்தப்பட்டு அதற்காகவே தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் நாங்கள் இந்த மேஸ் அப்படி என்று சொல்லி சொல்லலாம். அந்த மீனுக்கு ஏற்ற பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் அங்கே இடப்படுகிறது. நேரம் தவறாத உபசரிப்பு. அந்தந்த நேரத்திற்கு அந்த தொட்டிக்குள்ளே இருக்கின்ற மீனுக்கு உபசரிப்பு நடக்கிறது, உணவு வழங்கப்படுகிறது. சரியான நேரத்திலே சரியான முறையிலே நீரானது மாற்றப்படுகிறது. இப்படியான உபசரிப்பு அதற்கு வழங்கப்படுகிறது. சொகுசு சிறைக்குள் இருந்து தன் வாழ்வின் துயரை பாடுகிறது மீன் குஞ்சு. சொகுசு சிறைக்குள் இருந்து தன் வாழ்வின் துயரை பாடுகிறது மீன் குஞ்சு. இத்தகைய சொகுசு நிறைந்த வாழ்க்கை, ஆனால் அது ஒரு சிறை வாழ்க்கை. மீனுக்கு அது ஒரு சிறை வாழ்க்கை. அதற்குள்ளே இருந்து தன் துன்பத்தை தன் துயரை பாடுகிறது மீன் குஞ்சு. இப்படியாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது. உண்மைக்குமே ஒரு அருமையான கவிதை. பார்ப்பதற்கு மீன் தொட்டி அழகாக இருக்கும். அதற்குள்ளே காணப்படுகின்ற அத்தனை விடயங்களும் சொகுசு நிறைந்தவை. சுத்தப்படுத்தப்பட்ட நீர், செயற்கை தாவரங்கள், அதற்குள்ளே மின் சூடாக்கியினுடைய கனகனப்பு, அந்த தொட்டிக்குள்ளே இருக்கின்ற மீன், நேரம் தவறாமல் உணவு கொடுத்து உபசரிக்கப்படுகிறது. எத்தனை இருந்தும் எத்தனை சுகங்கள் இருந்தும் அந்த மீனுக்கு அது ஒரு சிறை வாழ்க்கை. ஏனென்றால் அது வெளியிலே சுதந்திரமாக நீந்தி செல்ல முடியாது. மீன் சுதந்திரமாக இருப்பது ஆறாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம், நீண்ட நீர்பரப்பு கொண்ட பகுதியாகத்தான் இருக்கும். ஆனால் மீன் தொட்டி என்பது அது மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு குறித்த இடத்திலே தான் அந்த மீனினுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அதை சுற்றி நிறைய சொகுசு நிறைந்த விடயங்கள், அதற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விடயங்களாகவே இருந்தால் நிச்சயம் அது அதற்கு அந்த மீனுக்கு அந்த மீனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. உண்மைக்கும் இருப்பு என்று சொல்லி இந்த கவிதையின் தலைப்பு ஆசிரியர் இடப்பட்டிருக்கிறது. கவிதைக்கு பொருத்தமானது ஒரு தலைப்பு இந்த இருப்பு என்பதாகும். மீனினுடைய இருப்பு அந்த மீன் தொட்டிக்குள்ளே அமைகிறது. அதுவும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சிறை வாழ்க்கையை போல அதற்கு அதனுடைய இருப்பு காணப்படுகிறது. உண்மைக்கும் மீனுக்கு சந்தோஷம் அந்த மீன் தொட்டியை விடுத்து அது வெளியிலே வந்து ஆற்றிலேயோ அல்லது குளத்திலேயோ அல்லது ஒரு நீண்ட நீர்பரப்பு கொண்ட பகுதியிலே அது நீந்தி சுதந்திரமாக தெரிவது. இத்தகையதொரு கவிதையை நாங்கள் படிக்கின்ற பொழுது உண்மைக்குமே எங்களுடைய மனதிலே ஒரு சோக உணர்வு, ஒரு கவலை உணர்வு மேலெழுகிறது. மீனிற்கு சந்தோஷம் மீன் தொட்டியில் இருப்பது அல்ல. அதை சுற்றி சொகுசு நிறைந்த வாழ்க்கை அதற்கு அமைத்துக் கொடுக்கப்பட்டாலும் அது தன் சுதந்திரத்தை சந்தோஷத்தை இழந்திருக்கிறது.
ஆகவேதான் அது ஒரு சிறைக்குள்ளே இருப்பதை போல அந்த மீனுக்கு படுகிறது, தன் துன்பத்தை பாடுகிறது. இத்தகைய தன்மையிலே இந்த கவிதை சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறது. இருப்பு ஒரு அருமையான இருப்பினை வெளிப்படுத்தி இருக்கின்ற கவிதை. அடுத்து தற்கால கவிதைகளில் இடம்பெற்றிருக்கின்ற மெச்சிய கவிதை பகுதியோடு நாங்கள் அடுத்த காணொலியில் இணைந்து கொள்ளலாம். அதுவரைக்கும் காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.